ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மாஸ்டர் கிம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்தா இந்த டவுட் இருக்கும் போல், ஃப்ரீ ஃபயர் பேன் ஆகிடுச்சா இல்லையா, அப்படி பேன் ஆனால் நம்மளை ஐடினா என்ன ஆகும், திரும்ப கிடைக்குமா, ஸோ எதுக்காண்டி பேன் பண்ணாங்க, எப்படியாவது சரி நம்ம ஃப்ரீ ஃபயர் மறுபடியும் திரும்ப வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்கும். எனக்கும் பார்த்து அந்த டவுட்ஸ்லாம் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தா உங்களோட டவுட்ஸை நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்கணும், மறக்காம கீழே இருக்க ரெஸ்கார்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃப்ரீ ஃபயர் பேன் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு கேட்டினா, ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா பேன் ஆயிருக்கு. ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்குனாலே பார்த்தீங்கன்னா பேன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, எதுக்கு ஃப்ரீ ஃபயரை பேன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரை பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்கியிருக்காங்க. 54 ஆப் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆப், அதனால் பார்த்தீங்கன்னா தூக்கியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரும் பார்த்தீங்கன்னா ஒன்று. அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். இதோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், மறக்காம பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போட ட்ரை பண்ணேன். அதில் ஃப்ரீ ஃபயரும் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரை பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம், கர்னா வந்து ஒரு சிங்கப்பூர் கம்பெனி தானே அப்படின்னு நினைக்கலாம். அதுதான், சிங்கப்பூர் கம்பெனி தான். ஆனால் 25% பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து சீனாவுக்கு பார்த்தீங்கன்னா போகுது. அதனால தான் நம்ம ஃப்ரீ ஃபயரை பார்த்திங்கன்னா பேன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம், அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸும் பார்த்தீங்கன்னா அதான அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ், போய் ஆப்பு, இந்த ரெண்டு ஆப்பும் பார்த்தீங்கன்னா இது யாருக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் கொடுக்கல, சீனாக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் கொடுக்கவே இல்லை. ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 20% பார்த்தீங்கன்னா சீனாக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் கொடுத்துருக்காங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஃப்ரீ ஃபயரை பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு சைனீஸ் ஆப் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 25% மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஷேர் கொடுக்குறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியே வச்சுருக்காங்க. இது கர்ணன் நினச்சாங்கன்னா அந்த ஷேரை பார்த்தீங்கன்னா ரிமூவ்னா பண்ணிட்டு எதாவது பண்ண முடியும். அப்படி வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்மளை ஐடினா பார்த்தீங்கன்னா திரும்ப கிடச்சிரும். நம்ம ஐடிக்கு பண்ண எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடைக்காது. பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளே ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. இந்த பிரச்சனை என்ன சால்வ் பண்ணிட்டாங்கன்னா, அதே மாதிரி இன்னொரு ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன இப்போ போயிட்டு இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. அந்த பிரச்சனை என்ன சால்வ் பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இதெல்லாம் எப்போ சரி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது எப்போ வேணாலும் சரி பண்ணலாம். ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாதம் ஆகலாம், எவ்வளோ நாளும் ஆகலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் திரும்ப சரி பண்ணிடுவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பப்ஜி பார்த்தீங்கன்னா அந்த இதை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணோம், அந்த கேஸை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முழுக்க முழுக்க சைனீஸ் ஆப் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரூவ் பண்ணும். இந்த ரெண்டு மட்டும் பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை நம்ம நாட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ என்னோட ஐடி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆகும், என்னோட ஐடி பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களோட ஐடி பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகாது, உங்களோட ஐடி அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணலாம். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணலாம். நான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன லோ ஜிபி ரேம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு உங்களோட ஐடி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். கேம் எப்போ வருதோ நீங்கள் அப்போ கூட விளாண்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் விளாண்டுன்னு நினச்சாலும் அதில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி விளாண்டுக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மேபி சான்சஸ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஒரு சைனீஸ் ஆப் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேரை பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கொடுத்துருக்காங்க. அது மூலிமா பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அப்படியே கூட இருக்கலாம். அது சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கவர்னா பண்ணிடுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா கர்ணா வந்து அவ்வளோவா பெருசாக அதை எடுத்துகிட்டு போகல. இந்த கேமை அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா விட்டுற மாட்டாங்க. என்ன பண்ணால் மிகப்பெரிய பேட்ரால் கேமு, அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதனால் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண தான் பார்ப்பாங்க தவிர, இந்த கேமை அப்படியே போனால் போட்டால் விட்டுற மாட்டேன். அதனால் உங்களை ஐடி போயிடும்னு நினச்சி யாரும் பயப்பட வேண்டாம். உங்களோட ஐடி பார்த்தீங்கன்னா திரும்ப கிடைக்கும். ஸோ நீ யாரும் பயப்பட வேண்டாம். ஸோ கைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்காக பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எனக்கான வீடியோவில் தான் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய்.